அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நோர்னிசா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிரியாணியை என்னோடய ஹஸ்பண்ட் தான் செஞ்சுருந்தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பிரியாணிக்காக வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சுங்க. அரிசி நம்ம காப்படி உலக்கில் 1.5 உலக்கு ஊற வச்சுருக்கோம். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக லெக் பீஸை நல்லா மசாலா தடவி வச்சுருக்கோங்க. என்னோடய ஹஸ்பண்ட் எப்படி பிரியாணி செஞ்சாங்கன்னு பார்க்கலாங்க. கேஸ்ட்டை ஆன் பண்ணி பிரியாணி சட்டி வச்சு 6 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டாங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டாங்க. தாளிக்கிறதுக்கு 3 கிராம்பு, 3 பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டாங்க. வெட்டி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சுங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க. நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கிட்டாங்க. சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி செஞ்சாங்க. சிக்கனை சேர்த்து நல்லா வணக்கி விட்டாங்க. நல்லா அந்த மசாலாவோட நல்லா வணக்கி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டாங்க. நல்லா சிக்கன் வணங்கட்டும்னு. இப்போ நல்லா சிக்கன் வணங்கிடுச்சுங்க. அவங்க கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிட்டாங்க. தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. தக்காளி நல்லா வணங்கணுங்க. அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ தக்காளி நல்லா வணக்கி விட்டுட்டாங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டாங்க. 1/2 ஸ்பூன் பட்டைகிராம் தூள் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ மசாலா நல்லா எண்ணெயிலே வணக்கி விட்டுருங்க. நல்லா மசாலா வணக்கி விட்டதுக்கப்புறம் 1 பாக்கெட் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1.5 உலக்கு அரிசிக்கு 3 உலக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் 1 எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. சாப்பாட்டில் இருக்க தண்ணியெலாம் நல்லா வற்றணுங்க. தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு தம் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ சாப்பாட்டில் தண்ணி நல்லா வற்றிருச்சுங்க. நம்ம அடியில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாங்க. தம்மில் போடுறதுக்காக கீழே தோசைக்கல் வச்சுட்டு மேலே பிரியாணி செட்டு வச்சு ஒரு நியூஸ் பேப்பர் நம்ம வச்சுக்க போகிறோம். ஃபாயில் பேப்பர் இருந்தால் நீங்கள் ஃபாயில் பேப்பர் வச்சுக்கோங்க. ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் வச்சு கூட நம்ம தம்மில் போடலாங்க. தயிர் சட்னி ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடும் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா தம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து சிக்கன் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. சிக்கன் லெக் பீஸு. சிக்கனில் லெக் பீஸ் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குங்க. லெக் பீஸ் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் லெக் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு சாப்பாடெலாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நம்ம எப்பயுமே பிரியாணி வீட்டில் செய்யும்போது ஒரு பெரிய தட்டில் நிறையா பிரியாணி வச்சு நம்ம ஒரே தட்டில் தாங்க எல்லோரும் சாப்பிடுவோம். அப்படி ஒரே தட்டில் எல்லோரும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். தம்பி, பாப்பா, என்ன ஹஸ்பண்ட் எல்லோரும் ஒன்றா தான் கொஞ்சம் சாப்பிட்டோங்க. தம்பி எப்பயுமே சிக்கன் லெக்லாம் ஃப்ரை பண்ணால் சிக்கன் பீஸ் தான் சாப்பிடுவான். சாப்பாடு அவளுக்கு விரும்பி சாப்பிட மாட்டான். லெக் பீஸ் ஒண்டி அவன் சாப்பிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்டில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.